ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பிளான் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபேஸிங் வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் இருக்க மாதிரி வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வெஸ்ட்டு ஃபேஸிங்கில் 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் 2 BHK வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் லேண்டோட டைமென்ஷன் வந்து இந்த சைடு வந்து 46 அடி 3 இன்ச் இருக்குது, அகலம் வந்து 23 அடி 5 இன்ச் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 2 BHK வந்து வெஸ்ட்டு ஃபேஸிங் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு 40 வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 40 டைமென்ஷன் வந்து 16 அடி 6 இன்ச்சுக்கு 12 அடி 6 இன்ச் அப்படிங்கிற சைஸில் 40 வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 40 மெயின் டோர் வந்து இந்த இடத்துல வந்து வச்சுருக்கோம். ஸோ மெயின் டோர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் பெரிய ஹால் வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க, அதனால 17 அடிக்கு 16 அடி அப்படிங்கிற சைஸில் பெரிய ஹால் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல ஒரு டோர் வச்சுருக்கோம். இந்த டோரில் வந்து ஒரு பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு செகண்டரி பெட்ரூமாக வந்து பிளான் பண்ணியிருக்கோம். இந்த செகண்டரி பெட்ரூமோட டைமென்ஷன் வந்து 10 அடிக்கு 10 அடி அப்படிங்கிற சைஸில் செகண்டரி பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது வந்து இங்கே வந்து ஒரு ஃபோயர் இருக்குது, இந்த இடத்துல வந்து பூஜை ரூம் வந்து பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ பூஜை ரூம் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல 3 அடிக்கு 3 அடி அப்படிங்கிற சைஸில் பூஜை ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல வந்து ஒரு ஃபோயர் இருக்குது, இந்த ஃபோயர்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா நம்ம டைனிங் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து டைனிங் இருக்குது, டைனிங்கோட டைமென்ஷன் வந்து 8 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் டைனிங் வந்து கொடுத்துருக்கோம். டைனிங்லேருந்து உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஒரு காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காமன் டாய்லெட்டோட சைஸ் வந்து 5 அடிக்கு 5 அடி அப்படிங்கிற சைஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த இடத்துல கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ கிச்சனோட டைமென்ஷன் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இதுவும் வந்து 8 அடிக்கு 8 அடி அப்படிங்கிற சைஸில் கிச்சன் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஹால்லேருந்து மாஸ்டர் பெட்ரூம் வந்து அக்சஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இந்த இடத்துல மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது, மாஸ்டர் பெட்ரூம் வந்து பெருசாக வேணும் அப்படின்னு கேட்டதுனால மாஸ்டர் பெட்ரூம் கொஞ்சம் பெருசாக வந்து பெரிய சைஸில் கொடுத்துருக்கோம். அதாவது 10 அடிக்கு 17 அடி அப்படிங்கிற சைஸில் மாஸ்டர் பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது ஸ்டேர் கேஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு டாக்லெட் ஸ்டேர் கேஸ் வெளியில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம், வீட்டுக்கு வெளியில். ஸோ இப்படி ஏறி இப்படி ஏற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு கீழே வந்து ஒரு சின்ன டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த டாய்லெட் வந்து வெளியிலேருந்து வரவங்களுக்கு அக்சஸ் பண்ணுற மாதிரி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ விண்டோஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பெட்ரூமுக்கு இங்கே ஒரு விண்டோவும் ஹாலுக்கு இங்கே ஒரு பெரிய விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வந்து ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இதோட நின்றோம், ஸோ டாய்லெட்டுக்குள்ளே வராது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா டைனிங்க்கு வந்து இங்கே ஒரு விண்டோவும் கிச்சனுக்கு இங்கே ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சைடு வந்து டோருக்கு ஆப்போசிட்டில் ஒரு விண்டோ வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஈஸ்ட் சைடில் ஒரு விண்டோவும் இந்த சைடு சவுத் சைடில் ஒரு விண்டோவும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1100 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு 2 BHK பிளான் வெஸ்ட் ஃபேஸிங். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.